ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா டெய்லரிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நான் வீடு க்ளீன் பண்ணும்போது எனக்கு இந்த நோட் கிடச்சிது. இது பழைய அளவு நோட் என்னோடது, ஃபஸ்ட்லேயே என்னோடய அளவு தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவில் வந்துட்டு நான் ரொம்ப 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 ஸ்டார்டிங் பண்ண புதுசில் எனக்கு எழுதி பழகுனது அளவு வந்து இந்த மெத்தடில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நான் எதுவும் பண்ணல. இப்போ வரைக்குமே நான் இந்த பேட்டர்னில் தான் நான் அளவு எழுதி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னென்ன அளவு எப்படின்னு சொல்லிட்டு. டீட்டெயிலாக வேணும்னா தனியாக வீடியோ போடுறேன். இதில் வந்து சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவையான அளவுகளை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எடுத்தாலும் சரி, பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலும், உங்களுக்கு தேவையான அளவுகளை உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவுகளை உங்களுக்கு தேவையான மாதிரி நோட்டில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் தைச்சது, என்னோடய ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் டைம் தைச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். இந்த பாடி லூஸ் வந்து 10 கொடுத்துருப்பேன். அப்போ வந்து அரேஞ்ச் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் கம்மி பண்ணியிருக்கேன். அதிலிருந்து ஆல்டர் பண்ண வேண்டி வரும். இது செகண்ட் ப்ளவுஸாக இருக்கும், இது வந்து கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட்டை மாற்றி மாற்றி எழுதி வச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு தைக்கும் போது எனக்கு வந்து ஷோல்டர்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும், எவ்வளோ வைக்கிறது என்ன அப்படின்னு தெரியாது. ஃபஸ்ட்டு யூஸ்வலாக வந்துட்டு நம்ம எல்லா சேனல்லையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நெக் வித் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஷோல்டர் வைப்பாங்க. எனக்கு வந்து அப்படி வைக்க தெரியாது. ஷோல்டர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் 6 போட்டிருக்கேனா, ஆஃப் ஷோல்டர் 6 போட்டுட்டு, அதாவது ஃபுல் ஷோல்டர் பண்ணது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஆஃப் ஷோல்டர் தான் கணக்கு. ஸோ 6 இன்ச் போட்டுட்டு ஷோல்டர் 2.5 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த ஃபஸ்ட் ப்ளவுஸ் ட்ரையல் ப்ளவுஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல ஆல்ட்ரேஷன் தெரியும் இல்லை. ஸோ இது இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ லூஸ் டைட் வந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் ஆம்ஹோலை குறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிருப்பேன், ஏற்றிருப்பேன், அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். இப்போ பாடி லூஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன்னா ஸோ அந்த மாதிரி நான் எழுதி வச்சிருப்பேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் டாப் வந்துட்டு ஃபஸ்ட்டு 6.5 வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா 6.75 எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைம் மாற்றும்போது 6.75 வச்சுருக்கேன். மூணாவது டைம் வந்து வேறு அளவில் மாற்ற வேண்டி வந்திருக்கும். ஸோ அதே 6.75 எனக்கு நெக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் அதே 6.75 போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி அளவுகளை வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சில அளவுகள் சேஞ்ச் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்தும் அதே மாதிரி 5.5 வச்சு பார்த்தேன், அதுக்கப்புறமா 6 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அளவெடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பட்டி, சைடு பட்டி, சென்டர் பட்டி. ஸோ இது வந்து மூணு வந்துட்டு நமக்கு எவ்வளோ நிற்கிது, நம்ம வந்து 14 இன்ச் ப்ளவுஸ் இவ்வளோ வருது அப்படின்னா பட்டி வந்து நமக்கு இந்த இடத்துல தான் நிற்கும். ஏன்னா ப்ரெஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துலையும் நின்றும். ஸோ பட்டி வந்து இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னா நமக்கு பட்டி எவ்வளோ வேணும். ஸோ 14.5 இன்ச் வைக்கும் போதும் பட்டி இதே இடத்துல தான் நிற்கும் கரெக்டாக. அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ட்ரையல் ப்ளவுஸ் போட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அப்படி போட்டுட்டு அளவுகளை மாற்றி வைப்பேன். ஸோ இதிலிருந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான மெத்தடில் என்னென்ன அளவுகள் தேவையோ அவங்களோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கல்ல கஸ்டமரோட பேர் போட்டு அந்தந்த அளவுகளை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடி தைச்சவங்க இவங்களாம் யாருன்னே எனக்கு மறந்துருச்சு. ஸோ இப்போவெல்லாம் அவங்க ஸ்டிச் பண்ணுறக்கு வர்றதில்லை. ஸோ இதெல்லாம் யாருன்னே மறந்துருச்சு. இருந்தாலும் இந்த பழைய நோட் கண்ணில் கிடச்சதுங்கிறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுக்காக ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுடிதாராக இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் எழுதி வச்சுருப்பேன். ஆல்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒருத்தவங்களோட சுடிதார் அளவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டாட் பிடித்தோம் அப்படின்னா வெஸ்ட்டில் நல்லாயிருக்கு. டாட் பிடிக்காமல் அந்த இடத்துல கம்மி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி சுருண்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து டாட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறேன். 8.75 வச்சுட்டு 9 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும் போல். ஸோ அதனால் எழுதியிருக்கேன். இப்போ எடுத்து பார்த்தாலும் எனக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் நம்ம எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஸ்லீவ் லென்த் எழுதிக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து என்ன தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி வச்சால் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு ஆமாம் கேப் ஹைட் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கும் அந்த மாதிரி வரும். கேப் ஹைட் அப்படிங்கிறது இது வந்து ஸ்லீவ் லென்த் அப்படின்னா இங்கிருந்து இங்கே வரைக்கும் இந்த இடத்துல பாட்டமில் எடுக்கிறோம்ல அதுதான் கேப் ஹைட், இந்த ஹைட்டு தான். ஸோ இது வந்துட்டு நான் கீழேருந்து ஒரு சில ப்ளவுஸ்க்கு வச்சிருப்பேன், மேலேருந்து ஒரு சில ப்ளவுஸ்க்கு வச்சிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ வந்துட்டு மேலேருந்து தான் வைக்கிறோம், இப்படி இங்கிருந்து தான் ஹைட் வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இப்படி இருந்து தான் வைப்பேன். இப்போயுமே சம்டைம்ஸ் இப்படி தான் வைப்பேன், என்னோட பழக்கத்துக்கு இப்படி தான் வைப்பேன். பட் இப்படி தான் கேப் ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இது வந்துட்டு இங்கிருந்து வச்சுருக்கேன், இங்கிருந்து இது வரைக்கும் 3.5 இன்ச் அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணி நோட் பண்ணிக்கிறேன். படம் வரைஞ்சி பாகம் குறிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ எடுத்து 3 மாதம் கழித்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா கூட இந்த மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கிருந்து இவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு 12 இன்ச்சில் ஒரு ப்ளவுஸை ட்ரையல் ப்ளவுஸ் வந்துட்டு 11.5 வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு 12 இன்ச் வச்சுருக்கோம். அதிலிருந்து இன்னொரு 1/2 இன்ச் வந்துட்டு உடம்பு உயரம் 1/2 இன்ச் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் 1/2 இன்ச் எழுதியிருப்பேன். இதெல்லாம் இங்கே மார்க் பண்ணி வச்சுருப்பேன்.
ஒவ்வொருத்தரோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதோட தீபாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன்ல. ஸோ இவங்க வந்து தீபாங்கிறவங்க என்னோட கஸ்டமர். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு அவங்களோட பேர் வந்து கடைசியாக தான் கேட்டுக்கிட்டேன் போல. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா கல்பனான்னு முதல் எழுதிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தீபா ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டுருவேன். அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஹைட் வந்துட்டு நான் மெஷர் பண்ண மாட்டேன். இங்கே இருந்து பாதியில் ஒரு அரை இன்ச் மேலே எடுத்துக்குவேன். இங்கேருந்து ஒரு இன்ச் உள்ளே தள்ளிட்டு அந்த பெண்டை கொடுத்துருவேன். அப்போ வந்து முக்கால்வாசி ப்ளவுஸுக்கு எனக்கு கரெக்டாக தான் வரும். என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தடில் அது கரெக்டாக தான் வரும். ஸோ இது வந்துட்டு இவங்களுக்கு வந்து 1.5 வச்சா தான் கரெக்டாக இருக்குது போல். ஸோ அதனால் இதையும் மெஷர் பண்ணி இதுதான் 1.5 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இது வரையும் போது ஆம்ல ரவுண்டு வரையும் போது எனக்கு வந்து இதை பார்த்ததையும் எனக்கு தெரியும். இங்கே வந்து 1.5 வச்சு தான் நம்ம பெண்ட் பண்ணணும், அந்த ரவுண்டை வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் எழுதும் போதே அப்படி தான் எழுதியிருப்பேன். கஸ்டமரோட பேர் அமுதா, தேவி பத்ரா ஆஃபீஸ். பத்ரா ஆஃபீஸ்லேருந்து தேவிங்கிறவங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டுருக்காங்க இவங்களை. ஸோ அதனால இவங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் அமுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஷோல்டர் வந்து மேலே தூக்கிட்டு வருது. இந்த மெஷர்மெண்ட்டில் நான் தைக்கும்போது ஷோல்டர் மேலே தூக்கிட்டு வருது. ஸோ அப்போ வந்து நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட் அதிகமாக இருந்தாலும் ஷோல்டர் மேலே தூக்கிட்டு வரும். அதே மாதிரி ஆம் ஹோல் லென்த் அதிகம் வச்சுட்டோம் அப்படின்னாலும் ஷோல்டர் மேலே தூக்கிட்டு வரும். ஆம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மேலே தூக்கிட்டு வரும். ஆம் ரவுண்ட் வந்துட்டு அதிகம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஷோல்டர் வேலை வராது. பட் ஆம் ரவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஆம் ஹோல் அதிகம் வச்சிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து இப்படி மேலே தூக்கிட்டு வரும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து அவங்க பாடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த அளவுகளில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த ஆம் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு பேக் சைடில் 2.5 வச்சு தான் பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அந்த மாதிரி இழுத்து போடுற மாடல் அந்த மாதிரியெல்லாம் தைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வச்சாதான் நல்லா வருது. அதே நோட்டில் பட்டுப்பாவாடை சட்டைக்கெல்லாம் டிசைன் போட்டு பார்த்துருக்கேன். இதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக, எந்த டிசைன்னு கஸ்டமர் கேட்கறதுக்காக இந்த மாதிரி வைக்கவா பட்டன்ஸ் வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரைஞ்சி காமிச்சிருவேன். அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓ இந்த மாதிரி வந்தால் பட்டுப்பாவாடை சட்டை நமக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து டிசைன் கேட்கும்போது கூட இப்படி பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து கிராஸ் கட் போடணும். ஸோ இந்த அதனால தான் இதை எழுதி வச்சு நோட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜில் நான் எதுவும் எழுதலை. ஸோ எழுதாமல் விட்டுருக்கேன் இவங்களுக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்துட்டு கதர்கடையிலேருந்து கொடுத்துருப்பாங்க போல். இவங்களுக்கு வந்து பட்டிக்கு மொத்தமாக துணி கொடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து எப்போ ப்ளவுஸ் தைச்சேனாலும் பட்டிக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டிஃப் பண்ணிக்கும், ரொம்ப பாடியாக இருக்கிறவங்க இந்த ஓரளவுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பட்டிக்கு துணி கொடுக்கணும்னு எழுதியிருக்கேன். இது வந்து சும்மா ஃபன்னுக்காக தான். இது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனரோட அளவு. கிட்டத்தட்ட இன்னொரு நோட்டில் கூட இந்த மாதிரி அளவு மெஷர்மெண்ட் வந்து மாற்றி மாற்றி எழுதி வச்சுருப்பேன். அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணாலும் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணவே முடியலனால. ஆனால் அவங்களும் சலிக்காமல் இதை மாற்றிக்கணும் அது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணுன்னு தெரியல, போட முடியாத அளவுக்கு இருக்காது. இருந்தாலுமே வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவங்களுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் ஃபர்ஸ்ட் 5.75 ஷோல்டர் கல்ண்டு வருதும் போல் 5.75 வச்சுருக்கேன். இப்போ வந்து 5.75 தான் வைக்கிறேன். இப்போ அவங்களோட பர்மனெண்ட் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு மனப்பாடமாகவே தெரியும். 5.75 ரெண்டரை ஆம் ஹோல் டெப்த் அதே 6 தான். செஸ்ட் வந்து இப்போ 10 தான் வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேக் நெக் டாப் 7.5 தான் வச்சுருக்காங்க. பேக் நெக் இப்போ வந்து 9 வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போ மனப்பாடமாக தெரியும் உங்களோட அளவு. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய அளவுகள் வந்து மாற்றி மாற்றி எழுதி வச்சுருப்பேன். ஸோ ஒருத்தவங்களை வந்து ப்ளவுஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் கூட சளிச்சுக்காதீங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு சளிச்சிக்கக்கூடாது. எந்த இடத்துல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் எழுதி வச்சிருக்கும் போது நமக்கு அக்யூரட்டாக தெரியும். இவங்களுக்கும் நான் தெளிவு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆம் ஹோல்லேருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கும் தையலில் பிரஸ்ட் ஏரியாவில் 1/2 இன்ச் டைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1/2 இன்ச் கூட அக்யூரட்டாக கேட்பாங்க ஒரு சிலங்க. ஸோ இது வந்து ஆம் ஹோலு, இது இந்த ஏரியாவில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக படம் வரைஞ்சி பாகம் குறிச்சிருக்கேன். ஸோ இது வந்து அவங்களுக்கு அடுத்த ப்ளவுஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம முடிஞ்சு அப்படின்னா கட்டிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ண தெரில அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டில் இதே மெஷர்மெண்ட்லாம் நம்ம தைச்சிருப்போம்ல. ஸோ அந்த மெஷர்மெண்ட்லேயே தைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு டைட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வந்து பழகக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம தைக்காமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சொன்னாலும் சொல்ல, இது வந்து கரெக்டான மெத்தட்னு நான் சொல்ல வரல. பட் இருந்தாலுமே நம்ம சுத்தமாக தைக்க தெரில, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரில அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் இப்படி தான் என் பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இதில் இன்னுமே நிறைய சில டிப்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு நோட்டு தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடு க்ளீன் பண்ணும்போது எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தடில் எப்படி அளவெடுத்து எழுதுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.